நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, விடியக்கால ஒரு 5 மணி வாக்கில் ஃபோன் சத்தம் பயங்கரமாக கேட்டுட்ருக்குது. அந்த ஃபோன் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவாவை எழுப்பி விடுது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் வீட்டில் இருந்தால் வருது. ராகவாவும் பரமேஸ்வரனும் ஃப்ரெண்டு. பரமேஸ்வரன் வீட்டிலேருந்து காலைல 5 மணிக்கு ஃபோன் வரவும் ராகவாவுக்கு உடனே வந்து பயம் வந்துடுது. இந்த நேரத்தில் எதுக்குடா ஃபோன் வருது, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடைய அந்த ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறாரு. அப்போது பரமேஸ்வரனோட பையன் பேசுகிறான். அங்கிள், நான் சுரேஷ் பேசுகிறேன் அப்படின்னு. என்னப்பாச்சி? அப்பா 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 இறந்துட்டார் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராகுவாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்சையே வெடிச்சிடுது. அப்படியே நின்று போயிடுறாப்புல, கண்ணில் தண்ணி சன்னால் சட சடன்னு ஒழுகுது. உடனே, சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு அப்படியே சாஞ்சி போய் உக்காந்துடுறாரு. என்னங்காச்சி இந்த நேரத்தில் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவோட மனைவி கிட்ட வராங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, எப்படி இறந்தாரு? அதான் தெரியல, ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சொல்கிறான் சுரேஷ். காலையில் 3 மணிக்கு வாக்கில் நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்னு தண்ணி கேட்டானாமா, தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே மூச்சு பேச்சு இல்லையாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம், அங்கே ஆல்ரெடி இறந்து 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ தான் சுரேஷ் சொன்னான், என் பரமுவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி போய் சேர்ந்துட்டானே, பரமு என்னை விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவா பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டு அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு தன்னுடைய காலை கடனை முடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஸ்கூட்டரில் பரமேஸ்வரனோட இறுதிச் சடங்குக்கு பார்க்கறதுக்கு நேராக தன்னுடைய ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காரு. இந்த போயிட்டுருக்கிற இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ஏதா இருக்கும்னு தெரியலையே, எப்படி இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போனான்னு அவனுக்கு மனசே வரலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறான். கண்ணில் கண்ணுள் தண்ணி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு சிந்தனையிலும் அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறான். அவனுக்குள்ளே அந்த சிந்தனை வருது, அதாவது அந்த 2 லட்சம் ரூபாயை தன்னுடைய பையன்கிட்ட சொல்லியிருப்பானோ, ஒருவேளை தன்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லியிருப்பானோ, யாருக்கிட்டே சொல்லியிருப்பானா? சே, நான் வேற அவனே செத்து போயிட்டான், இந்த 2 லட்சம் ரூபா பணத்தை பற்றி நான் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஐயோ மண்டை வெடிக்குது, முதல்ல போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போன உடனே அப்போது ஒரு டாடா ஏசியிலேருந்து சாமியான பந்தல் சேரு எல்லாம் இறங்குது. உடனே இவரும் தன்னுடைய வண்டியை ஒரு ஓரமாக விட்டுட்டு நேராக அங்கே கிட்டே போகிறாரு. உடனே அங்கிள், அப்பா போயிட்டார் அங்கிள், நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஓடி வந்து ராகவாகிட்ட அழுகுறான் பயங்கரமாக. அதுக்கப்புறம், அண்ணே பார்த்தீங்களாண்ணே, உங்கள் நண்பர் இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரோட ஒய்ஃபு அழுகுறாங்க. இப்போ பரமேஸ்வரன், வாடா வா, நான் மட்டும் உன்னை மட்டும் விட்டுட்டு நான் போயிட்டேன்ல, எடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி பரமேஸ்வரன் இறந்து போய் படுத்திருக்காரு. பரமேஸ்வரனை பார்த்த ராகவாவுக்கு பேச்சு மூச்சே இல்லை, அப்படியே அமைதியாக 1 நிமிஷம் நின்றுட்டு கண்ணுள் தண்ணி அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே விழுகுது. அதோட கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுவாதப்பா அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷை சமாதானப்படுத்துகிறாரு. சுரேஷை சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய நாற்காலியில் வெளியில் போயிட்டு உக்காந்து அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறாரு. அப்போ தான் யோசனை வருது. ஒன்றா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே இவங்க 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. பரமேஸ்வரன் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில்டுன்னு சொல்லி நிறைய படித்து ஒரு பேராசிரியராக மாறிட்டார். அதுவே நம்ம ராகவா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்தாப்புல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. ஆனால் இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த படிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் வேலைன்னு சொல்லி போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள டச்சே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா, நம்ம பரமேஸ்வரனுக்கு இலக்கியத்தில் கதை எழுதுறது, தத்துவ கவிதைகள் எழுதுறது, இந்த மாதிரியான எழுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸ்டோரி எழுதுறது, கதை எழுது, மற்ற எல்லா கவிதை எழுதுறது எல்லாமே வந்து பிடிக்கும். பத்திரிகைகளில் நிறைய பத்திரிகைகளில் இவருக்கு வந்து பாராட்டு பரிசு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பத்திரிகைகளில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ராகவ வந்து நம்ம பரமேஸ்வரனை காண்டாக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி 2 பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டெய்லி வந்து மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. டெய்லியும் சிவன் கோவில் பார்க்குக்கு வந்துடுவாங்க. 2 பேருமே வந்து வாக்கிங் போவாங்க. சொந்த கதை, சோக கதை, உலக கதை, அரசியல் கதை, எல்லா கதையும் வந்து அந்த பார்க்லேயே சுற்றி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தெருவாரமாக இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிட்டு 2 பேருமே அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. ஒரு நாள் பரமேஸ்வரன் ரொம்ப சோகமாக அந்த பார்க்கில் உக்காந்துட்டு இருந்தாப்ல. அப்போது ராகவா வந்து வழக்கம் போல் அந்த ஜாகிங் போகிற இடத்துக்கு வந்து போகும்போது
நம்ம பரமேஸ்வரன் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துறாரு. என்னடா பரமு, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கன்னு சொல்லி ராகவா கேட்க, உடனே என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம், ஏய் கங்க்ராட்ஸ்டா, இது ஏன்டா சோகமாக சொல்கிறேன், இல்லை என் பொண்ணு கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்களாட்டுக்கு மாப்பிள்ள வயசாக இல்லை அதான் அப்படிங்கும்போது, ஏண்டா என்னாச்சு, ஒரு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது, யார்கிட்ட போய் கேட்குறது, எனக்கு ஒன்றுமே புரியல, நானும் யார்ட்டையும் வந்து விசாரித்து பார்த்தேன், எதுவுமே கிடைக்கலடா, ஏண்டா இவ்வளோ கிழமை என் கூட பழகியிருக்க, என்கிட்ட கேட்கணுன்னு ஒரு எண்ணம் கூட தோணலையா, இல்லைடா நீயே வந்து கஷ்டவாளியாக தான் இருக்க, நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் வசதி இல்லையே, இருந்தால் என்னடா நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், அதை உனக்கு எடுத்து தரேன்டா, டீ என்னடா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து தரேங்கிற, பரவாயில்லடா கல்யாணத்துக்கு தானே, பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவா தாங்கிட்ட இருந்த அந்த 2 லட்சத்தை பரமேஸ்வரன்கிட்ட கொடுத்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த சொல்கிறாப்புல. அப்போ தான் அந்த 2 லட்சம் ரூபா அந்த ஸ்டோரி வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போது ரியல் லைஃபுக்கு வந்துடுது. அதாவது அந்த இறுதிச் சடங்கு நடந்து முடிஞ்சிருது, அந்த பரமேஸ்வரனோட உடலையும் அடக்கம் செஞ்சிடறாங்க. ராகாவை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 நாள் பரமேஸ்வரன் வீட்டுக்கு போயிட்டு பரமேஸ்வரன் மனைவிக்கும் அவங்களோட பையன் சுரேஷுக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டே வந்தாப்புல. 3வது நாள் அங்கே போகும்போது அங்கே சுரேஷும் சுரேஷோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. என்னப்பா சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்களாட்டுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கிள் அப்படின்றாங்க. அப்போ தான் பரமேஸ்வரனோட மனைவிக்கிட்ட, என்ன எப்படி இருக்கீங்க, இப்போ ஓரளவு கொஞ்சம் மனசு தடைப்படுத்திக்கிங்க, பரமேஸ்வரன் போயிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து உங்கள் மகனை அங்கே அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏமா இந்த பணங்கடை ஏதாவது வெளியில் யார்ட்டையாவது கொடுத்து வச்சுருக்காரா, இல்லாட்டி கடங்கடை ஏதாவது வாங்கி வச்சுருக்காரா, ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அப்போல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, எங்களுக்குன்னு எந்த கடனையும் விட்டுட்டு போகலை, எங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லை, டைரிலையும் எதுலையும் எழுதி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராகவாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது. ஐயோ நம்ம 2 லட்சம் பணமும் போச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம நண்பன் தானே, நம்ம நண்பனோட மனைவி கிட்டே கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த அம்மாக்கிட்டையும் வந்து எதுவும் கேட்கவும் இல்லை. நேராக இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தான் சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது நம்ம ராகவாவோட மனைவி வராங்க. ஏங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே, சொல்லுமா என்னாச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பரமேஸ்வரனுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்களே அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா, உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி தெரியலையே. ஆமாம் நானும் அதை பற்றி போய் கேட்டேன், ஆனால் அவங்க யாருமே இதை பற்றி தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே 1 நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக வந்து நம்ம சேர்த்து வச்சுது, அந்த பணம் வந்து இப்படி வரலையே. சரி பரவாயில்ல விடுதி, என் நண்பன் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு கை கொடுப்பான், நிச்சயமாக அந்த பணம் வந்துடும், கண்டிப்பாக நீ நம்பிக்கை வையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் கழித்து ஒரு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் வராரு, தன்னுடைய பேர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இங்கே ராகவா சாரோட வீடு இதுதானே, ஆமாம் நீங்கள் ரிட்டையர்டு தானே, ஆமாம் நானே தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவன்தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர், சரி உள்ளே வரலாமா, ஐயோ மறந்துட்டேன், உள்ளே வாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, யார், அதான் பரமேஸ்வரன், சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பரமேஸ்வரன் என்கிட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், வந்துட்டு நான் உயிரோடு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கான அந்த பரிசு தொகை, அதாவது கதை எழுதி அந்த பரிசு தொகை எதையுமே இது வரைக்கும் வாங்கவே இல்லை, அதெல்லாம் இப்போ சேர்த்து 2,25,000 ரூபா என்கிட்ட வந்து இருக்குது, அதனால் அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு அப்போவே இந்த கடிதத்தையும் இந்த பணத்தையும் கொடுத்துட்டு போனார், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது நம்ம ராகவாவால் பேசவே முடியல. நம்ம நண்பன் நம்மளை கையை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கிறான் அப்படின்றத காட்டிட்டான். நீ கிரேட்ரா உண்மையுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்க்குறாப்புல. அன்புள்ள நண்பன் ராகவாவுக்கு, கண்டிப்பாக இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய மனசுக்கு தோணிடுச்சு என்னுடைய உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இறந்து போயிடுவேன்னு, அதனால தான் நான் உங்ககிட்ட வாங்கின அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான வட்டியும் அசலும் சேர்த்து இவர் கையில் நான் கொடுத்து அமுச்சு விடுவேன், நிச்சயமான இது வாங்கி படிக்கும்போது நீ உன்னுடைய அந்த பிள்ளைங்களுக்கான எதிர்காலத்தை இந்த பணத்து மூலமாக பார்ப்பேன், நான் போயிட்டு வரேன்டா, அன்புடன் உன்னுடைய நண்பன் உயிர் நண்பன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது. உடனே அந்த மனைவியை கூப்பிட்டு, பாத்தியாடி என் ஃப்ரெண்டுன்னா இதுதான்டி ஃப்ரெண்டு, செத்தாலும் பரவாயில்ல அந்த பணத்தை ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, எப்படி ஒப்படைச்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. நட்பு என்றைக்குமே சிறந்தது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்